நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையில ஒரு ஜாதகத்திற்கான யோகமான காலம், அதிர்ஷ்டமான நேரம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறை கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு ஜாதகத்துல லக்கணம் வந்து தனுசு லக்கணத்துல ஒரு ஜாதகர் பிறக்கிறார் அப்படின்னா அவருடைய கடைசி வரைக்கும் தனுசு லக்கணத்திற்கு நம்ம பலன் எடுப்போம். நம்ம ஆனா அட்சய லக்கண பத்ததி முறையில ஒவ்வொரு 10 வயதுக்கும் லக்கணம் வந்து மாறும். நம்மளுடைய வயது எப்படி கூடிக்கொண்டே செல்லுதோ, நம்முடைய உடல் எப்படி வளருதோ, நம்மளுடைய எண்ணங்கள் புத்தி செயல்பாடுகள் எப்படி எல்லாம் மாறுதோ, அதற்கு தகுந்தால் போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய பிறப்பின் லக்கணம். பிறப்பின் லக்கணம் என்பது நம்மளுடைய அதிசயம். அதாவது என்னன்னா, நம்ம என்னவா எந்த இடத்துல வந்து நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான் பிறப்போட லக்கணம். நம்ம எந்த பாதையில போறோம் அப்படிங்கிறது தான் அட்சய லக்கணம். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எந்த பாதை, எந்த முறையில, எந்த வயதுல, எந்த காலகட்டத்துல, எந்த உடல் அமைப்புல, எந்த எண்ணங்கள்ல, எந்த புத்தியில நம்ம வாழ்க்கையை நடத்துறோம் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம முடிவு பண்றோம். நம்ம இது வந்து 2 பிரிவா பிரிச்சிருக்கோம். இந்த 2 பிரிவுல பாத்தீங்க அப்படின்னா, அட்சய லக்கண பத்ததியில லக்கணம் வந்து 12 கட்டங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 12 லக்கணங்கள். அந்த 12 லக்கணங்கள் வந்து 2 பிரிவுகளா மொத்தம் வந்து பிரிச்சிருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, வாழ்க்கையோட இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நம்மள மீறி நடக்கும் அப்படிங்கிற 2 விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். நானா செய்யற செயல்கள் ஒண்ணு, என்னுடைய நான் செய்யல, எனக்கு ஏத்தாப்புல இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ இல்ல மற்ற எல்லா நிகழ்வுகளும் வேற ஒரு இடத்துல இருந்து, அது வந்து சூழ்நிலைகள் மூலமாக எனக்கு நடைபெறக்கூடிய யோகங்கள் அவயோகங்கள். 24 லக்கணங்களை வைத்து பலன் சொல்லக்கூடிய அமைப்பு முறைகள். இது கொஞ்சம் அட்வான்ஸான அமைப்பு. ஏன் அப்படின்னா, இது புரிந்து கொண்டால் உங்க வாழ்க்கை வந்து எல்லாரும் ஜோதிடம் பார்க்கலாம், புரிந்து கொள்ளலாம். இது நடக்குது, இது நடக்கல, இது உணர முடியும். உங்களால கண்டிப்பா வந்து வாழ்க்கையில வந்து எல்லாரும் ஜோதிடம் கத்துக்கணும். அட்சய லக்கண பத்ததிங்கிற ஜோதிட முறையை கண்டிப்பா நீங்க படிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை வந்து மாறும். உங்க வாழ்க்கை வந்து இது நாள் வரைக்கும் நீங்க கேள்வி கேட்டுருப்பீங்க, எனக்கு மட்டும் யார் சொல்றீங்க நடக்கலைங்க, எனக்கு மட்டும் எப்பயுமே நடக்க மாட்டேங்குதுங்க, யார் சொன்னாலும் தப்பு தப்பெல்லாம் சொல்றாங்க, எனக்கு சொல்ற எதையுமே வந்து இது நாள் வரைக்கும் நடக்கல. இதுல வந்து முழுக்க முழுக்க மிக முக்கியமான வந்து முதல் நடக்காத காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிறந்த நேரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அது சரியானதா, அந்த நேரம் வந்து குறிக்கப்பட்ட நேர அமைப்பு வந்து எவ்வளவு துல்லியமானது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணணும். அதற்கு பிறகுதான் நம்ம லக்கணம் வந்து எப்படி நகருது, அது வயதுக்கு தகுந்த மாதிரி லக்கணம் நகர நகர அது அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத, அந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ண முடியும். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யோகங்கள் இருக்குங்க. சில யோகங்கள் வந்து அதுவா தானா தேடி வரும், சில யோகங்கள் நம்மளா தேடி போகணும். அதே மாதிரி சில பிரச்சனைகள் வந்து நம்மளா தேடி போவோம், சில பிரச்சனைகள் அதுவா தேடி வரும். அதுதான் 12 கட்டங்கள் வந்து மரபுகள். மரபு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஜீன்கள் இருக்குல்ல, தாத்தா பாட்டா முப்பாட்டனுடைய ஜீன்கள் இருக்கு, அதோட அமைப்பு முறைகள் நம்மள வந்து பலமாக இருக்கும். அதே மாதிரி சூழ்நிலைகள், நான் ஒரு இடத்துக்கு போறேன், என்னுடைய நண்பரை சந்திக்கிறேன், நண்பர் மூலமா யோகமும் உண்டு, நண்பர் மூலமா அவயோகம் உண்டு, ஒரு இடத்தின் மூலமா யோகம் உண்டு, இதே வந்து இடத்தின் மூலமா அவயோகம் உண்டு. நம்ம அட்சய லக்கண பத்ததியில வாஸ்து அப்படிங்கிற முறையை பார்க்கும்போது, அந்த இடத்துல பிரச்சனை இருக்கா இல்ல ஜாதகத்த பிரச்சனை இருக்கா, ஜாதகத்த பிரச்சனை இருந்தா ஜாதகர் தான் மாத்திக்கணும், ஜாதகர் தான் புரிஞ்சுக்கணும், ஜாதகர் தான் அந்த இடத்துக்கு எல்லாத்தையும் பண்றாரு அப்படிங்கிறோம். இல்லைங்க, ஜாதகத்த பிரச்சனை இல்லைங்க, அந்த இடத்துலதான் பிரச்சனைன்னா, நல்ல வாஸ்து நிபுணர்களை அழைச்சு அந்த இடத்துல வந்து என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அதை சரி செய்ய சொல்லணும். சம்மந்தமே இல்லாம இதை ரெண்டையும் பிரிக்கணும். ஒன்னும் ஜாதகத்த பிரச்சனை இருக்கா அப்படின்னா, ஜாதகர்கிட்ட பிரச்சனை இருக்கு, இடத்துல பிரச்சனை இல்லை, இல்ல ஜாதகத்தையும் பிரச்சனை இருக்கு, இடத்துலயும் பிரச்சனை இருக்குன்னா, அதை வந்து வாஸ்து முறைகளை நம்ம பார்த்து சரி செய்தால் நம்ம வாழ்க்கை மாறும். அதே மாதிரி நியூமராலஜி, ஜாதகத்த பிரச்சனை இருக்கா இல்ல பேர்ல பிரச்சனை இருக்கா, ஜாதகருக்கும் பேருக்கும் என்ன தொடர்பு. உதாரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா,
ஒருத்தர் வந்து ஏஎல்பி லக்னம் வந்து தனுசு போகும். அப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷபத்துல பேர் அமையும். இப்ப சஷ்டாஷ்டமம் பேர் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் பேர் வெளியில வராதுங்க. எவ்வளவுதான் போராடி பார்ப்பாரு, மூணு தடவை எம்எல்ஏ நின்று ஜெயி தோத்தவரும் இருக்காங்க. அதே லக்கணம் தனுசு லக்கணத்திற்கு 11 வீட்டுல பேர் அமைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். ஏஎல்பி லக்கணம் தனுசு 11 துலாம் வீட்டுல பேர் அமைஞ்சிச்சுன்னா அவர் சும்மா சாதாரணமா ஒரு எம்எல்ஏக்கு சீட்டை கட்டிட்டு வருவாரு, செய்வாரு, அவரு எதிர்பாராம திடீர் யோகத்தை கொடுக்கும். இது எல்லாமே நம்ம அச்சய லக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையில் நம்ம கண்டிப்பா வந்து அறிய முடியும், அதை உணர முடியும், அதை பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து சாந்தகுமாரி மலேசியால இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னுடைய லக்கணம் வந்து ரிஷப லக்கணம், ஏஎல்பி லக்கணம் கன்னி லக்கணம், நான் எப்படி இருப்பேன், என்னுடைய வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. லக்னாதிபதி கன்னி லக்கணத்துக்கு அதிபதி இப்போதான் 7 நீசம் ஆகும். ஒரு கிரகம் நீசம் ஆனிச்சுன்னா அதோட தன்மைகள் கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் மற்ற கிரகங்கள் அந்த வீட்டோட ஆட்சி வீடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த கிரகங்களுக்கு ஒரு தன்மையை கொடுக்கும். ஒவ்வொரு இப்போ நீசம் பெற்ற ஒரு கிரகத்தோடைய ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் சேரும்போது ஒரு யோகம் உண்டு. அந்த அமைப்புல வந்து லக்னாதிபதி புத நேசமாகிறது ஒண்ணு, 10 அதிபதி நேசமாகும் போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமையல. நம்ம இந்தியா வந்து நீசபங்க ராஜயோகம், நீசபங்க யோகங்கள் வந்து எப்படியும் வந்து அதனுடைய வேலையை செய்யும். அதாவது புத நீசம் அப்படிங்கிறத விட ஒரு அமைப்பு இருந்தாலும் கண்டிப்பா புதனோட வேலை லக்னாதிபதியா இருக்கும்போது அதோட வேலையை பலமா செய்யும். ஒரு இறுக்கத்தை ஒரு அழுத்தத்தை, ஏன்னா கணவன் மனைவி யாரோ ஒருத்தருக்கு வேலையை கொடுத்துட்டு ஒருத்தருக்கு வேலையை கெடுத்து விடும். ஏன்னா லக்னாதிபதியும் புதன் தான், 10 அதிபதியும் புதன் தான். அதற்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். நட்சத்திராதிபதி யார் அப்படின்னா உத்தர நட்சத்திரம் சூரியன் வந்து அட்டமத்துல உச்சமா இருக்காரு. விரையாதிபதியான சூரியன் அட்டமத்துல உச்சமா இருந்துட்டு இந்த காலகட்டங்கள் போராட்டமா இருக்கும். உத்தர நட்சத்திரம் 3 பாதம், உத்தர நட்சத்திரம் 4 பாதம் முடியும். 2022 அக்டோபர் நவம்பருக்கு பிறகுதான் இந்த ஜாதகருக்கு யோகம் உண்டு. அது வரைக்கும் இந்த ஜாதகருக்கு தனிப்பட்ட முறையில் எதிர்பார்ப்புகள் குறைத்து கொள்ள வேண்டும். வேலை விஷயங்கள் பொறுத்தளவு பக்கத்துல சின்ன சின்ன வேலைகள் கிடைத்தா பயன்படுத்திங்க. பெரிய வேலையை பொறுத்தளவு இப்பொழுது எதிர்பார்க்க வேண்டாம். வெளிநாடு சம்பந்தப்பட்டது, வெளியூர் சம்பந்தப்பட்டது கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆஸ்திரேலியா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆஸ்திரேலியா போக முடிஞ்சா கண்டிப்பா போங்க, உங்க வாழ்க்கை வந்து சந்தோஷமா மாறும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு உண்டு. அதாவது 2022 நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு யோகமான காலம்தான். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு அதிகப்படியான நல்லது தான் இருக்கு. ஏன்னா சூரியன் வந்து அட்டவத்துல மறைஞ்சு உச்சமா இருந்தாலும் விரயத்தை செய்யக்கூடிய அமைப்புக்கு நிறைய பொருள் தானம், அதாவது இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஜாதகர் வந்து விரதம் இருந்து சூரிய பகவான வழிபாடு செய்யறது மிக யோகமான அமைப்புங்க. தொழில் நடக்கவே இல்லை, ஆத்மார்த்தமான நிறைய நிகழ்வுகள் தலைப்படுது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்தே தீரணும். கண்டிப்பா வந்து காலையில சாப்பிடாம இருந்துட்டு மத்தியானம் வந்து சாமியை படைச்சிட்டு நீங்க சாப்பிடுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்க வாழ்க்கை அந்த விரதம் பிடிங்க, உங்க வாழ்க்கை மாறும். இந்த ஜாதகருக்கு 2022 நவம்பர் பிறகு ஒரு யோகமான காலம் உண்டு, அதிர்ஷ்டமான யோகமான காலம் உண்டு. கண்டிப்பா வந்து எல்லாம் இல்லை இறைவன் எம்பெருமான் முருகன் அருளால் உங்க வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு வேலை வாய்ப்பு அமைந்து ஒரு யோகத்தை பெற வேண்டும் என வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.